பொள்ளாச்சி அருகே நாய் கடித்து காயமடைந்த செல்ல பூனையை கேரளா கொண்டு சென்று சிகிச்சை அளித்து மாணவி ஒருவர் காப்பாற்றியுள்ளார். பொள்ளாச்சி அருகே ரமணா நகர் பகுதியில் வசிக்கும் ராஜன் வசந்தா தம்பதியின் மகள் ஜென்சி. இவர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இளங்கலை வேதியியல் பட்டம் படித்து வருகிறார். செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் ஆர்வமுடைய ஜென்சி பூனை ஒன்றை வளர்த்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் இவரது பூனையை நாய் ஒன்று கடித்துள்ளது. இதனால் பூனைக்கு கால் பகுதியில் காயம் ஏற்பட்டு அருகிலுள்ள மருத்துவரை பார்த்து சிகிச்சை அளித்துள்ளனர். இருந்தும் பூனையால் நீண்ட நாட்களாக நடக்க முடியாமல் இருந்துள்ளது. இதனையடுத்து வேறு மருத்துவரை அணுகியுள்ளார் ஜென்சி. அதில் பூனைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில்தான் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளனர். இதை பற்றியும் யோசிக்காத ஜென்சி உடனடியாக கேரள மாநிலம் திருச்சூருக்கு பூனையை கொண்டு சென்றுள்ளார். அங்கு மருத்துவமனையில் பூனையை பரிசோதித்த மருத்துவர்கள் காலில் பிளேட் ஒன்றை வைத்து அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதற்காக மாணவி ஜென்சி ஆண்ட்ராய்ட் செல்போன் வாங்குவதற்காக சேமித்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் செலவு செய்துள்ளார். தெரியும் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறதுக்காக என்னோட பாக்கெட் மணியெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் வந்து இதுக்கு நான் செலவு பண்ணேன். போய் வண்டி எடுத்து அங்கே போகிறக்கு எனக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போகிறதுக்கு. அப்புறமா அங்கே போய் என்னென்னா அவங்க அனஸ்தீஷியா போட்டு அது அங்கே ஸ்டீல் வச்சாங்க அந்த பூனையோட அந்த எலும்பு ஒட்ட வைக்கிறக்காக. அதை ஒட்ட வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 4 வாரம் வந்து இது இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது பூனை நலமுடன் இருப்பதாகவும் 4 வாரங்கள் கழித்து காலில் இருந்து பிளேட் அகற்றப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக மாணவி தெரிவித்தார். செல்ல பிராணிக்காக தான் சேமித்து வைத்த பணத்தை முழுவதுமாக செலவு செய்து காப்பாற்றிய மாணவியின் செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.